தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். நவம்பர் 1ஆம் தேதி மீண்டும் பள்ளிக்கு பயில வரும் குழந்தைகளை நேசமுடன் வரவேற்போம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இருண்ட கொரோனா காலம் முடிந்து ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தை மாணவ மாணவியர் அனைவரும் தொடங்க இருக்கும் சூழலில் 1 முதல் 8 வரையிலான வகுப்புகள் கிட்டத்தட்ட 600 நாட்களுக்கும் மேலாக நடைபெற இயலாத நிலை இருந்தது. கொரோனாவுக்கு முற்றுப்புள்ளி வைத்து கல்வி சாலைகளின் கதவுகளை திறந்துள்ளது தமிழ்நாடு அரசு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மாணவ செல்வங்கள், பள்ளிக்கு வரும் நாளை இனிய நாளாக மாற்றுங்கள், பள்ளிக்கு வரும் பிள்ளைகளை நேசமுடன் கண் போல போற்றுங்கள் என தனது அறிக்கையில் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். மகிழ்ச்சியான சூழலை உருவாக்குவதன் மூலமாக மாணவ செல்வங்களை மீண்டும் உற்சாகப்படுத்துவோம் என்றும் கூறியிருக்கும் அவர், மாணவர்களுக்கு நம்பிக்கையூட்டுவதன் மூலமாக எதிர்கால மனித ஆற்றலை உருவாக்குவோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது அறிக்கையில் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது சற்று முன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதன் நவம்பர் 1ஆம் தேதி மீண்டும் பள்ளிக்கு பயில வரும் குழந்தைகளை நேசமுடன் வரவேற்போம் என்று தன் அறிக்கையில் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இருண்ட கொரோனா காலம் முடிந்து ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தை மாணவ மாணவியர் அனைவரும் தொடங்க இருக்கும் சூழலில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான கிட்டத்தட்ட 600 நாட்களுக்கும் மேலாக வகுப்புகள் நடைபெற இயலாத நிலை இருந்தது. கொரோனாவுக்கு முற்றுப்புள்ளி வைத்து கல்வி சாலைகளின் கதவுகளை திறந்துள்ளது தமிழ்நாடு அரசு என்று முதலமைச்சர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மாணவ செல்வங்கள், பள்ளிக்கு வரும் நாளை இனிய நாளாக மாற்றுங்கள், பள்ளிக்கு வரும் பிள்ளைகளை நேசமுடன் கண் போல போற்றுங்கள், மகிழ்ச்சியான சூழலை உருவாக்குவதன் மூலமாக மாணவ செல்வங்களை மீண்டும் உற்சாகப்படுத்துவோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மாணவர்களுக்கு நம்பிக்கையூட்டுவதன் மூலமாக எதிர்கால மனித ஆற்றலை உருவாக்குவோம், முதல் 2 வாரங்களுக்கு மாணவர்களுக்கு உற்சாகமும் நம்பிக்கையும் ஊட்டும் வகையிலான வகுப்புகளை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கதை, பாடல், விளையாட்டு, வண்ணம் தீட்டுதல், நினைவாற்றலை வளர்ப்பதற்கான விளையாட்டு உத்திகள் போன்றவற்றை வகுப்பறைகளில் வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். மணிமுத்தாறு அணையிலிருந்து நவம்பர் 1 முதல் அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை தண்ணீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. பெருங்கால் பாசனம் மூலம் பயன்பெறும் 2756 ஏக்கர் நேரடி மற்றும் மறைமுக பாசன பகுதிகளுக்கு 151 நாட்களுக்கு தேவைக்கு ஏற்ப தண்ணீர் திறக்கப்படும் உள்ளது. இதேபோல வைகை அணையிலிருந்து இன்று முதல் நீர் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது.